முட்டை குழி பணியாரம் தேவையான பொருள் வந்து 3 முட்டை, 50 கடலை மாவு, புதினா மல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, வெங்காயம் பெரிய சைஸில் 1, சின்னதாக நறுக்கியது. கடலை மாவில் வந்து கொஞ்சம் 50 கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி போட்டு நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். 3 முட்டையை அந்த மாவில் உடச்சி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா அடிச்சுக்கணும், சேர்த்துக்கணும். அரிக்கி வச்சிருந்த வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், பிறகு புதினா மல்லி, பச்சை மிளகாய், நல்லா கலந்து விட்டுக்கணும். முட்டை குழி பணியாரம். இப்போ அடுப்பில் வந்து பணியார சட்டி வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய், இப்போ பணியார குழியில் குழிக்கரண்டியை வச்சு அப்படியே ஊற்றணும். சின்ன குழிக்கணும், மூடியை போட்டு மூடி வைக்கணும். பணியாரத்தை பத்திரி போடணும். முட்டை குழி பணியாரம் எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக வந்திருக்கு. முட்டை குழி பணியாரம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரெடி பண்ணி தருவோம்.